அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 6/11/2024 இன்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி. வாராகிதை வழிபாடு செய்றவங்க, வாராகி அன்னையை வழிபடுபவர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். விரோதிகள் கூட நண்பர்கள் ஆவார்கள். செய்வினை மாந்திரிக தோஷங்கள் அகலும். தொழில் வியாபார வழியில் ஏற்படும் எதிர்ப்புகள் எதிரிகள் என அனைத்தும் ஒளியும். நெடுநாள் நோய்கள் கூட நிச்சயமாக குணமாகும். தைரியம், தன்னம்பிக்கை, பயமின்மை போன்ற நல்ல குணங்கள் ஏற்படும். எதிர்பாராத விபத்துக்கள், ஆபத்துக்கள் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னா கலியுகத்துல வாராகி தேவி இல்லம் தோறும் தினம் தோறும் வழிபாடு செய்யணுங்க. வாராகி தேவி வழிபாட்டுல மிகவும் முக்கியமான நாள் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியில வாராயுதை வழிபாடு செய்றவங்க வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மூன்று பொருளை பூஜையில வைத்துட்டு தூங்குங்க. வராகி என்றாலே வரம் என்று பொருள். அதர்வன வேதத்தின் தலைவியாக விளங்கும் வாராகி தேவிக்கு வெள்ளை மொச்சை பயிரை வேக வைத்து அதனுடன் தேனும் நெய்யும் கலக்கணும். இந்த பதிவனை பார்க்கவே டைம் ஆயிடுச்சுங்க. வெள்ளை மொச்சையை ஊற வச்சாதான் வேக வைக்க முடியும். இந்த சந்தேகம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். இப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்துல வெள்ளை மொச்சை, ஒரு சிறிய கிண்ணத்துல தேன், ஒரு சிறிய கிண்ணத்துல நெய். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா கூட போதுங்க. இது மூன்றையும் கையில வச்சு உங்க பிரார்த்தனை என்னவோ வேண்டுதல் என்னவோ நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு மனதார வேண்டிட்டு பூஜையில கொண்டு போய் வச்சுட்டு தூங்க போங்க. மறுநாள் காலை, அதாவது நாளை காலை எழுந்ததும் அந்த தேனையும் நெய்யையும், நெய்யை ஊத்தி தீபம் ஏத்திருங்க. தேனை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. மொச்சை பயிரை பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க. இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும். எல்லாரும் என்ன கேலி செய்யறாங்க, வாழ்க்கையில என்னால ஒரு படி கூட முன்னேறவே முடியலைங்க, ஒரே இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தவறாம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க. ரொம்ப எளிமையான சூட்சும பரிகாரத்தை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். வேக வைத்த மொச்சையாக இருந்தது அப்படின்னா வேக வைத்த மொச்சையில் தேனும் நெய்யையும் கலந்து அப்படியே நீங்கள் பசுவிற்கு தானமாக கொடுத்துடலாம், இல்லை பறவைகளுக்கு தானமாக போட்டுடலாம். இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மிக எளிமையான வழிபாட்டு முறைகளைத்தான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.